வெளியேனா எங்க போனோம் அப்படினு கேட்டேன் கடக்கரக்கே நீ சொன்ன அதனால கூட வந்தேன் எனக்கு அவன பிடிக்காத انا கடக்கர ரொம்ப பிடிக்கல அதனால தான் வந்தே அந்த அளவுக்கு எனக்கு கடக்கரனா பிடிக்க அவ்ளோ நேசிக்கிறேன் தெரியுமா உனக்கு என்னைய பத்தி என்ன தெரியும் சரி உன ரொம்ப பிடிக்கனா அப்ப குதிச்சு குதிச்சு விளையாடுங்க பாப்போம் எனக்கு எல்லாம் தெரியும் வாய் மூடிட்டு இரு ஜாகரி தம்பி ஜாகரி ராசப்பக்க ஏன் தம்பி ஜாகரிங்க இருந்தானே எங்க போனே சரஜ அவன கண்மணி அப்பவே கடக்கரக்கு போனவளே கடல்ல போய் கால் நனைக்கி போய் பாவேன்னு நினைக்கிறேன் இந்த மீன்காரி மௌலவே எங்க போனாலும் கூட்டிட்டு போறான் ரோசப்பக்க நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் நல்லா இந்த மீன் காரிய தம்பி எங்க போனாலும் மவள அட்டி ஊட்டியா பத்துடுங்க பொம்பளப் பிள்ளை அடக்க ஒடுக்குமா வளக்கடா இதெல்லாம் என்ன பழக்கங்கள் ஆவ தம்பி மேல இருக்க நம்பிக்கை தான் அட்டி ஊடியாவே சேகர் நல்ல பையன் தானே ஏன் தம்பி நல்ல பையன் தாக்கா அவ மவ நல்லவளா தெரியணும்ல அந்த பிள்ளை நல்ல பிள்ளை சரோஜா எனக்கு பாக்க அவ்வளவு சரியா தெரியலக்கா கை இதெல்லாம் பாக்கவே என் தம்பி பத்தி எங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பவ அதுக்காக தாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி சரோஜா விடு சின்ன பிள்ளையில ஏதோ பேசுது பழகுது சொல்றியே பூமாரியே கடக்கரைக்கு வந்தாலே கால் தணிக்காம போக கூடாதுக்கா வாங்க அக்கா நீங்க எல்லாரும் போய் கால் நஞ்சிட்டு வருவோம் சரோஜா நான் இங்க உட்கார்ந்திருக்கேன் நான் எல்லாம் கடல்ல இறங்க மாட்டேன் பாத்துக்க நீங்க எல்லாரும் கால் நனைச்சிட்டு வாங்க ஆ சரிக்கா ஓனர் நானு வரே இனி கடல்ல உலாம புடிச்சிடுவீங்களா எனக்கு இடுப்பு வரைக்கும் நனைஞ்ச போதும் ஓனர் நீ இடுப்பு வரைக்கும் போறக்கில நான் முங்கிரவே பரவாலையா கால் நனைக்க தான் கூப்பிட்டு இருக்கேன் இடுப்பு நனைக்கதா நீ மட்டும் போய் வா போ ஏன் ஓனர் இப்படி கோபப்படுறீங்க குழந்தை பிள்ளை நான் எவ்வளவு ஆசையா கேக்கேன் எனக்கு கடல்ல கொஞ்சம் பயமா இருக்காத கை பிடிச்சிடுங்கன்னு சொல்லி ஆமா நீ இருக்க வை போறக்கு நான் வந்தா நான் மங்கி தான போனும் ஒன்னே நம்பி நான் வர மாட்டே உள்ள நான் ஒரு வாரம் என்ன காலம் மட்டும் நினைச்சிட்டு வந்துருவேன் अजय புமரி நம்ம போவ வரியல நான் சாரி ஏத்தி வாங்க போவோம் மாமா வாங்க மாமா எதுக்கு மாமா இங்கே நிக்கிறீங்க கடக்கறக்கு வந்தா காலை நடக்கணும் சும்மா வா நிக்கிறது எனக்கு பயமா இருக்கதா உங்களே கூட்டிட்டு வந்தே என்ன தனியா அனுப்பிட்டு நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஒத்தையில நான் இவ்ளோ நேரம் தான் தண்ணிக்குள்ள நிக்க முடியும் வாங்க மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாடிட்டு வரலாம் கைய விடு நைந்தரா நீ ஓரம் நின கால் மட்டும் வா நான் இங்கேயே நிற்கிறேன். தண்ணிக்குள்ள ரொம்ப இறங்காத மாமா நீங்க வரலன்னா அப்புறம் நான் கடலுக்கு நடுவுல போய்டுவேன் சொல்லிட்டேன் எதுக்கு நான் இப்படி மரிட்டியா நீ மட்டும் கால்ல நனிச்சிடுவா நான் நான் வரல போங்க மாமா நான் போறேன் நான் இங்கேயே நின் நானே ரொம்ப தூரம் போனா அலை சொல்லிட்டேன் போங்க மாமா முன்னாடி மாதிரி என்கிட்ட நீங்க ஒழுங்கா பேசுறது கூட கிடையாது நான் நம்ம மாமாவை பார்க்க போறோம்னு எவ்ளோ ஆசையா வந்தா தெரியுமா உங்களை எனக்கு எவ்ளோ பிடிக்கும் தெரியுமா மாமா நீங்க என்னடானா என்னை கண்டுக்கவே மாட்டீங்க அவாய்ட் பண்றீங்க ஐயோ நயந்தர விளையாடுற விஷயமா இது இதுக்கு இதெல்லாம் கடல்ல வந்து நின்னுட்டு தான் கேப்பியா வீட்ல வந்து கேட்டா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேனா கடல் இழுத்துறோம் நயந்தரா இங்க வீட்ல வந்து நான் பேச வந்தாலே நீங்க பேசவே மாட்டீங்க மாமா உட்கார்ந்திருந்தா எழும்பி போயிடுறீங்க எப்பதான் என்கிட்ட பேசுவீங்க நயன்தாரா நில்லு நைந்தராகி வா கேக்க மாட்டேனா நடுகடலுக்கு போப்பாரே ஆ நைந்தரா மாமா மாமா இழுக்குது மாமா நைந்தரா பயப்படாது انا உனக்கு பிடிச்சிட்டே உனக்கு ஒண்ணு இல்ல மாமா இழுக்குது மாமா அது ஒண்ணு இல்ல கடல்ல அலவு தான் அப்படி தான் இருக்கும் அதுக்கு தான் முதல்ல இருந்து உள்ள போவாத போவாதன்னு சொன்னேன் பாத்து பாத்து ஓரமா நின்னு கால் நடப்போம் ஆ சரி மாமா 얘는 பத்திரமா பிடிச்சி கேங்க நான் மறுபடியும் நடுக்கடலுக்கு போய்ர்வேன் நான் உனக்கு பிடிச்சிكره முதல்ல கறிக்கு வா

நீங்க எப்படி ஏன் இங்க நீங்க மட்டும் தான் வரணும் நான் வர என்ன இதெல்லாம்னு நீ எதை பத்தி கேக்குறீங்க போகோ என்ன கேக்கனே தெரியலையா மாமா என்னாச்சு மாமா யார் இவங்க எப்ப பார்த்தாலும் எல்லார்கிட்டயே சண்டை போட்டுட்டே இருக்காங்க நீ வாய மூடு நான் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு எங்க மாமாவை ஏசற மாதிரியே பேசுறீங்க அப்படி தான் பேசுவே நீ கேக்கண்டா நான் அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட இந்த மாதிரி பார்த்தேனா அவள தான் சொன்னனே இல்லையா சொல்லி நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்னங்க பண்ணே இவ்ளோ ஆட்கள் இருக்கிற இடத்துல இந்த கடல்களா குளத்துல இவ்ளோ பிடிச்சிட்டு நிக்கறியா இது என் மாமா பொண்ணுதாங்க கடல்ல தெரியாம வலிக்கு விழுந்துற பார்த்தா நான் பிடிச்சிட்டு நின்னு உங்களுக்கு என்ன இதுனால இவளுக்கு கடல்ல வந்தா நீ வலிக்கிட்டா உங்க கூட இருந்தா வலிக்க தான் செய்யும் தம்பி இதெல்லாம் என்ன பழக்கங்கள் நான் அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஒரு வார்த்தை கேட்டாலா உங்க குணங்கள் எல்லாம் தான் இருக்கும் எனக்கு அப்பவே தெரியும் இப்ப எங்க வந்து நிக்கிறீ நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவ விழ போனா நான் பிடிச்சேன் அவ்வளவுதான் என்கிட்ட போய் சொல்லாதுங்க உங்க குணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் கேக்கேன் என்ன அப்படி பாத்துட்டீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்க நீங்க பண்றது ஒண்ணு சரியா தெரியல தம்பி எனக்கு பக்க உங்க அம்மை இப்படி தான் சொல்லி தெரியாம இந்த மாதிரி பண்ணவே குடும்பத்தோட ஜெயிலுக்கு தான் போவீங்க என்னாச்சு மாமா இவங்க எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பேசுறாங்க நீங்க அமைதியா கேட்டுட்டு வர இருக்கீங்க யார் இவங்க இவங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவு அப்படி அப்படி இவங்க என்னைய விட முக்கியமானவங்களா போயிட்டாங்க உங்களுக்கு உங்களை இப்படி ஏசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு ஏன் எனக்கு உரிமை இல்ல உன்னை விட அதிகமா உரிமை எனக்கு தான் இருக்கு பாய் முடிட்டு பேரு நானே சிலபல வேதனையோட நின்னுட்டு இருக்கேன் இந்த மாதிரி கன்றாவி காட்சியெல்லாம் என் கண்ணால இதாய் போச்சி என்னம்மா அவங்க பேசிட்டே இருக்காங்க நீ அமைதியாவே இருக்கீங்க பேதில போவான் ஏன் தங்கச்சிக்கு தான் கிடைக்கலني பாத்தேன் அந்த குழந்தை மூதேவி ஏமாத்திட்டானே இப்ப நயன்தாரா வா என்ன தாமனா திருச்சானி ஒருவட்டியா கூட்டிட்டு போவான் நினைக்கும் என்ன அடைச்சலலையான்วะ பயனே காதல் பண்ணிகிட்டுதான் பயனே காதல் இப்ப பயனே மாதிரி இவட்டெல்லாம் வந்துட்டு இது மாதிரி நான் பார்த்ததே எனக்கு வயர்லாம் எரியுது போலாம் அவங்க அப்படி பேசுறாங்க எதுக்குன்னு சொல்லுங்க நீங்க சொல்லலனா எங்க அம்மாகிட்ட போய் அதெல்லாம் கூடாது

அன்னைக்கே தமிழே தப்பாக போச்சு என்கிட்ட எப்படி சொன்னாரு எனக்கு வேலை இருக்குன்னு வர நீ போனாரு இந்த வேலை தான் இருந்திருக்கும் முழுக்க நான் இங்க வந்து பார்ப்பேனே அவருக்கு தெரிஞ்சிருக்காது அதுவும் எப்படி இருக்கா ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்னாரு எல்லாம் பொய் எல்லாம் பொய்யா தான் சொல்லிட்டு இருக்காரு அப்போது ஒரு நாள் கூட அவனை பேச மாட்டா குழந்தை

கிண்டல் பண்ணிட்டு இருக்கிய நான் பேசுற ஒரு கிண்டல் பண்றது தெரியா நான் மட்டும் அந்த விஷயத்துல உண்மை பேசிட்டு இருக்கேன் ஏற்கனவே இதுல நான் அனுபவப்பட்டவங்கனால உனக்கு இவ்வளவு சொன்னேன் ஒரு வார்த்தை என் சொல்வாத கேட்டியா நீ அவ என் தங்கச்சி பொண்ணு பார்த்துட்டு போனா ஒரு நிமிஷத்துல வாங்கிட்ட மாதிரி தான் இப்போ என்னன்னா 9 கட்டி கேட்டி அழுதிட்டு நாளைக்கு என்ன ஏவே இவ்வளவு என்ன நினைச்சிட்டு தெரியா நீ இந்த காதல இந்த கடல்லே கரைச்சிட்டு வந்திரு இன்னைக்கு வர என்ன காதல கத்தரிக்கானே வீட்டுக்கு எடுத்து வந்தான்னு வெச்சிக்க அவ்ளோதான் நீ உன்னை வாள விட மாட்டாங்க பாத்துக்க காதல் பயண எனக்கு இதை நினைச்சாலே வயல பத்தி வீட்டுல எரியுது எதுக்குதான் காதல் பேர்ல இப்படி நாசமா பரவாயில்ல தெரியல அவன் காதல் கத்திரிக்கான வீட்டு பக்கம் வரட்டும் அதுக்கு பிறகு இருக்கு அவனுக்கு அவர் ரொம்ப நல்லவர் நீ சொல்லி பாக்கட்டும் அப்பதான் இருக்கு இவளுக்கு கொமட்ல குத்திய குத்துல வாய் கோணல பேரணும் ஐயோ தெரியாம சொன்னோம் குதிச்சு உன்னால குத்திக்கிட முடியாது நான் கீழே உட்காந்துருக்கேன் இப்படியே குத்த